கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அத்தியாயம் 20. அந்த சத்தத்தில் அஜய் திரும்ப அங்கு அருவறுப்போடு முகத்தை சுழித்து கொண்டு நின்றிருந்தாள் ஸ்ருதி. அவளின் குரலிலும் முக சுழிப்பிலும் சட்டென உண்டான பதட்டத்தோடு சந்து அங்கிருந்து விலக முயல, பார்வை ஸ்ருதியின் மேல் இருந்தாலும் சந்துவை நகர விடாமல் தடுத்து நிறுத்தி தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்து கொண்டான் அஜய். அதை இன்னும் வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதி முகத்தை திருப்பவும், என்ன சொன்ன என்றான் அவளையே கூர்மையாக பார்த்தவாறே அஜய். ஏன், நான் சொன்னது கேட்கலையா? இப்படிதான் நடு வீட்டில் அசிங்கம் செய்வீங்களா என்றாள் ஸ்ருதி. அசிங்கமா என்று நிறுத்தி நிதானமாக அஜய் கேட்கவும், பின்ன இது அசிங்கம் இல்லையா? என்னவோ ஊரில் இல்லாத பொண்டாட்டி கிடச்சிட்ட மாதிரி நாலு பேர் வர்ற இடத்துல நின்று என்ன கொஞ்சல் வேண்டி கிடக்கு? செகண்ட் ஹேண்டுக்கே இந்த ஆட்டம் இன்னும் என்றவளை, ஷட்டப் என்ற அஜயின் கர்ஜனை அப்படியே தடுத்து நிறுத்தி இருந்தது. எப்போதும் சிரித்து கொண்டும் அமைதியாகவுமே பார்த்து பழக்கப்பட்ட அஜயின் இன்னொரு முகம் தெரியாததால் சாயந்தரத்தில் இருந்து இங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பிடிக்காமல் எரிச்சலில் இருந்தவள் வேண்டுமென்றே நோகடிக்க எண்ணி வார்த்தையை வீசி இருந்தவளுக்கு அஜயின் இந்த கர்ஜனை லேசாக பயத்தை கொடுத்தது. ஆனாலும் அதை வெளி காண்பித்துக் கொள்ளாமல் திமிராக நின்றவளை ஒரு வேகத்தோடு நெருங்கியவன், நீ ஒரு பொண்ணா இருக்கிறதால தப்பிச்ச, இல்லனா இதுக்கான பதிலை நான் வேற மாதிரி கொடுத்து இருப்பேன் என்றவனை சந்து வேகமாக அங்கிருந்து அழைத்து செல்ல முயன்றாள். இதுவரை இப்படி ஒரு குரலில் அஜய் பேசி சந்து கேட்டதே இல்லை. அந்த குரலும் அதில் இருந்த அழுத்தமும் அவளுக்கு பயத்தை கொடுக்க மேலும் பிரச்சனையாகாமல் இருக்க எண்ணியவள், கிறிஷ் ப்ளீஸ் வேண்டாம் என்றால் கெஞ்சுதலாக அவனை பிடித்து இழுத்தவாறே. அதில் சந்துவை ஒருமுறை திரும்பி பார்த்தவன் முகத்தை வைத்தே அவளின் பயத்தை கண்டு விழியை மூடி திறந்து அவளை சமாதானம் செய்தான். அப்புறம் உனக்கு ஒன்று மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நீ யாரை கல்யாணம் செஞ்சு இருக்கன்னு ஞாபகம் இருக்கா என்று ஒரு மாதிரி குரலில் சொல்லிவிட்டு தன்னை இழுத்து செல்ல முயலும் சந்துவின் பின்னே அமைதியாக சென்றான் அஜய். தான் அவர்களை நோகடிக்க வீசிய வார்த்தையை இப்போது அஜய் தன் பக்கமே திருப்பிவிட்டு செல்லவும் ஆத்திரத்தில் அடுத்த வார்த்தை வராமல் நடுங்கிக் கொண்டே நிற்க அங்கே வந்தான் கார்த்திக். ஸ்ருதி கீழே சென்று வெகு நேரமாகவே அவளை தேடிக்கொண்டு அறைக்கு வெளியே வந்தவன் கீழே ஸ்ருதியிடம் ஏதுவோ அஜய் கோபமாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு கீழே வரவும் சந்துவும் அஜயும் அங்கிருந்து செல்லவும் சரியாக இருந்தது. அங்கிருந்து அஜயை இழுத்து சென்றவளுக்கு அவனை இப்போது எங்கு அழைத்து செல்வது என புரியாத குழப்பம். அவளின் அறையில் எழில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அங்கு அஜயை அழைத்து செல்வது சரியில்லை என்பதால் தயங்கினாள். அதே நேரம் இப்போது இருக்கும் மனநிலையில் அவனை தனியே விடுவதும் சரியில்லை என்று புரிய அந்த பக்கம் நின்று இருப்பவர்களை ஒருமுறை திரும்பி பார்த்து கொண்டே தோட்டத்தின் பக்கம் அழைத்து சென்றாள் சந்து. அங்கு சென்ற பின்னும் கார்த்திக் இறங்கி வந்திருப்பதால் ஸ்ருதி எதையாவது சொல்லி அது பிரச்சனையாக மாறுமோ என்ற எண்ணத்தில் சந்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். சந்துவின் தவிப்பு புரிந்த நொடி தன் கோபத்தை பறக்க விட்டவன் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவளை இழுத்து இறுக அணைத்திருந்தான் அஜய். அதில் ஆரம்பத்தில் விலக முயன்றவளை ஷ் என்று அமைதிப்படுத்தியவாறே, பயப்படாத, எந்த பிரச்சனையும் ஆகாது, நான் ஆகவும் விடமாட்டேன் என்றவாறே இன்னும் இறுக அணைத்து கொண்டான் அஜய். அதில் சந்துவும் சில நொடிகளில் அமைதியாகிவிட அப்படியே இருவரும் ஒருவரையொருவர் ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தனர். அதே நேரம் கோபமும் வெறுப்புமாக முகத்தை திருப்பிய ஸ்ருதியின் பார்வையில் இந்த காட்சி படவும் அஜய் கத்திவிட்டு போன பின் தன் அருகே வந்து அமைதியாக நின்றிருந்த கார்த்திக்கை திரும்பி பார்த்தாள். என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை இங்கே என சாதாரணமாக கேட்டவனை ஆத்திரத்தோடு முறைத்தவள், தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க என்றாள். அதுவும் சரிதான், நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு நீ கேட்க கூடாது இல்லை, அதுக்குத்தான் கேட்டேன் என்றான் கார்த்திக். அதில் கார்த்திக்கை முறைக்க துவங்கியவள், என்னை பார்த்து என்ன சொல்லிட்டு போனாருன்னு தெரியுமா என்று அஜய் இருந்த பக்கம் பார்த்தவாறே கத்தினாள். அதில் கார்த்திக்கும் திரும்பி அவர்களை பார்க்க இருவரும் நின்று இருந்த நிலையை கண்டவனுக்கு எரிச்சலும் ஆத்திரமும் உண்டானது. இதெல்லாம் உங்களால தான் என மீண்டும் அதே பழைய பல்லவியை ஸ்ருதி துவங்கவும், நீ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது என்று விட்டு மேலே ஏறும்போது அவர்களை முறைத்து கொண்டே சென்று விட்டான் கார்த்திக். அதன்பின் சில நிமிடங்களில் ஒருவாறு இருவரும் வேறு பேசி கொஞ்சம் மனநிலை மாறி
அவரவர் அறைக்கு திரும்பினர். மறுநாள் காலை முதல் கல்யாண வேலைகள் அணிவகுக்க துவங்கியதில் வீடே பரபரப்பாக இருந்தது. தேவையான ஏற்பாடுகளை செய்வது, வேண்டியவற்றை வாங்குவது என அஜய் அனைவரையும் அழைத்து கொண்டு சுற்றி கொண்டே இருந்தான். மாலை வரை அலைந்து திரிந்து அனைத்தையும் செய்தவன் அதன்பின் சந்துவை அழைத்து கொண்டு மீண்டும் தனியே கிளம்பினான். மீண்டும் அவர்கள் வீடு வந்தபோது எழிலின் அண்ணனாக மாறி அவளுக்கான சீரோடு வந்திருந்தான். இதை அங்கிருந்த யாருமே, அவ்வளவு ஏன், கர்ணனே கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏதோ பேச்சுக்கு வாய் வார்த்தையாக சொல்வதாகவே நினைத்திருந்தவர் இதையெல்லாம் கண்டு பேச்சற்று போனார். மணமக்களுக்கு பட்டுடைகள், மணப்பெண்ணுக்கு நகைகள், மாப்பிள்ளைக்கு சீராக, அருவிக்கு செயின் பிரேஸ்லெட் என எதிலும் குறை வைக்காமல், யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் அனைத்தையும் குறுகிய காலத்தில் கொண்டு வந்து குவித்திருந்தான் அஜய். எழிலுக்கு இத்தகைய அன்பை எல்லாம் கண்டு கண்ணீரே வந்துவிட்டது. இது போன்ற அன்பை எல்லாம் அவள் ஒருபோதும் அனுபவித்ததே இல்லை. அவளின் மன உணர்வு புரிய சந்து அன்போடு அனைத்து ஆறுதல் சொல்ல, ஆனால் அதையும் கூட தன் பாணியில் சிரித்து கலாய்த்து எழிலை இயல்பாக்கினான் அஜய். பிரேமா மற்றும் மதியின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே இருந்த அஜய் இன்று அவனின் இந்த ஒரு பரிமாணத்தில் எங்கோ சென்று அமர்ந்திருந்தான். அர்விக்கு இதையெல்லாம் கண்டு வார்த்தையே வரவில்லை. பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய பெற்றவரே தனக்கென்ன என்று ஒதுங்கி நிற்க, தன்னை ஒரு வேளையும் ஒரு செலவையும் செய்ய விடாமல் அனைத்தையும் செய்து கொண்டு இருப்பவனிடம் தன் மன உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியாமல் சட்டென தாவி அஜயை அணைத்து கொண்டான் அர்வி. அதே நேரம் அழுகையோடு இந்த பக்கம் சந்துவின் தோளில் சாய்ந்து கொண்டிருந்தாள் எழில். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதிக்கு தன்னை மட்டும் அனைவரும் ஒதுக்கி வைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. காலையில் இருந்து அவர்கள் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்க ஒருவருமே ஒரு முறை கூட இவளை அழைக்கவே இல்லை. அவரவர் சென்று ஏதேதோ வாங்கி கொண்டு வருவதும், பெரியவர்களிடம் பேசுவதும், அனைத்தையும் காண்பிப்பதும் என வீடே பரபரப்பாக இருந்தது. தன்னையும் அழைத்து காண்பிப்பார்கள், தனக்கென வாங்கியதை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தவள் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்றதும் தானாகவே கீழ் இறங்கி வந்தாள். அப்போதுதான் அஜய் எழிலுக்காக வாங்கியிருந்ததையெல்லாம் அங்கு வைத்து பார்த்து கொண்டிருக்க, கண்கள் விரிய அந்த நகைகளையும் பட்டு புடவைகளையும் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன் திருமணத்திற்கு கூட இவ்வளவு யாரும் வாங்கவில்லை என்ற நினைவு வந்தது. அவற்றையெல்லாம் பார்த்ததுமே அதன் விலை என்னவாக இருக்கும் என புரிய உள்ளுக்குள்ளேயே பொறாமையில் பொசுங்கினாள் ஸ்ருதி. அங்கிருந்த ஒருவருமே அவளை கண்டுகொள்ளவில்லை என்பது வேறு அவளை எரிச்சல் படுத்தி கொண்டிருக்க விருட்டென அங்கிருந்து சென்றாள். இரவு ஸ்ருதி நடந்து கொண்டதெல்லாம் மற்றவர்களுக்கும் தெரிந்து இருந்தது. ஸ்ருதியும் அஜயும் பேச துவங்கிய போதே விழித்து விட்டிருந்தனர் பிரேமாவும் கர்ணனும். ஆனால் ஸ்ருதி பேசுவது கொஞ்சம் எல்லை மீறி போவதை உணர்ந்தாலும் இதில் அவர்களின் வயதுக்கு இடையில் செல்வதோ தலையிடுவதோ சரிவராது என்றே வெளியில் வராமல் இருந்தனர். ஆனாலும் ஸ்ருதியின் இந்த செயல் அவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அதற்கு அஜய் தக்க பதிலடி கொடுத்துவிட்டு சென்றதும் கேட்டது. மறுநாள் காலை விவரம் அறிந்த பின் இப்போதைக்கு ஸ்ருதியிடம் இதை பற்றி பேசவோ கேட்கவோ வேண்டாம் என இவர்களை தடுத்திருந்தார் மதி. அர்வியின் திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிய வேண்டும் என்பதே இப்போது முக்கியம் என்று அவர் சொல்லியது சரி எனப்படவே பிரேமா வாயை திறக்கவே இல்லை. அர்விக்கும் மதியின் மூலம் இவையெல்லாம் தெரிய வந்திருந்தது. அவளிடம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்றே முன்னெச்சரிக்கையாக இதையெல்லாம் சொல்லியிருந்தார் மதி. அவருக்கு ஸ்ருதியை பற்றி நன்றாக தெரியும். வேண்டுமென்றே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நிறுத்த எண்ணி ஸ்ருதி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றே அனைவரையும் அமைதி காக்க செய்தார் மதி. மறுநாள் இவர்கள் அத்தனை பேரின் ஆசையோடும் அர்வி எழிலின் திருமணம் திட்டமிட்டபடி அழகாக நடந்தது. அதன் பின்பும் மாலை வரை கூடவே இருந்து அனைத்தையும் செய்து முடித்துவிட்டே கிளம்பினார்கள் அஜய் மற்றும் சந்து. கார்த்திக்கிற்கும் நேற்றிலிருந்து வீட்டினரின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்ததால் அதன் பின்பு அங்கு இருக்க விருப்பம் இல்லாமல் போகவே ஸ்ருதியையும் அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அதிசயத்திலும் அதிசயமாய் ஸ்ருதியும் இந்த முறை எதுவும் பேசாமல் எதிர்த்து வாதிடாமல் அமைதியாக அவனோடு கிளம்பியிருந்தாள். அன்றைய தினம் அர்வி எழிலுக்கு மட்டுமல்ல அஜய் சந்துவுக்கும் கூட வாழ்வின் அழகான துவக்கமாக அமைந்தது. அதன்பின் சின்ன சின்ன சுவாரஸ்யங்களோடு அழகான காதலும் புரிதலுமாக நாட்கள் செல்ல துவங்கியது. சிமியின் ஒவ்வொரு அசைவிலும் ஆனந்தித்து தன் வாழ்வின் மாபெரும் பொக்கிஷமாக
அவளை பார்த்து தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் சந்து. ஏனோ சந்து முன்பு அனுபவித்த பிரச்சனையும் கஷ்டமும் எப்போதோ போன ஜென்மத்தில் நடந்தது போல் அனைத்தையும் தன் அன்பின் மூலம் மொத்தமாக மாற்றியிருந்தான் அஜய். இப்போது யோசிக்கையில் பழைய வழிகள் எதுவுமே சந்துவின் நினைவுக்கு வரவில்லை. அஜயின் காதலோடு கூடிய செயல்கள், அரவணைப்பு, சிமியையும் சந்துவையும் எங்கிருந்தாலும் பாதுகாக்கும் அரணாய் அவன் நிற்பது என வாழ்க்கை வண்ணமயமாக மாறிக்கொண்டிருந்தது. இந்நிலையில்தான் ஒரு நாள் காலை ஏதோ யோசனையும் பதட்டமுமாகவே சந்து இருப்பதைக் கண்டு அஜய் விசாரிக்க, பெரிதாக ஒன்றுமில்லை என சமாளித்தாள் சந்து. ஆனால் அன்று மட்டுமல்லாமல் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் கூட அப்படியே இருந்தவளை முதலில் அவளாகவே சொல்லட்டும் என எண்ணி அமைதியாக இருந்தவனுக்கு பின் அப்படி இருக்க முடியாமல் போக என்னவென மீண்டும் விசாரித்தான் அஜய். சந்துவுக்கு எதையும் அஜயிடம் இருந்து மறைக்கும் வழக்கம் கிடையாது. எப்படியும் தன்னிடம் அவளே சொல்லிவிடுவாள் என்பதால் சந்துவை தொல்லை செய்யாமல் ஆரம்பத்தில் அமைதி காத்தான் அஜய். ஆனாலும் ஓரளவுக்கு மேல் அவளின் முகத்தில் இருந்த பதட்டம் அவனை அமைதி காக்க செய்ய விடாததால் தானாகவே கேட்டிருந்தான் அஜய். இல்லை, அது என் மந்த்லி சைக்கிள் சரியா வரலை, அதான் கொஞ்சம் டென்ஷன் என அதற்கு மேல் மறைக்காமல் சந்து சொல்லிவிடவும், ஏன் என்னாச்சு திடீர்னு என்றான். அதான் தெரியலை, இதுக்கு முன்னே அந்த பிரச்சனை அதிகம் இருக்கும்போது தான் இப்படி ஆகும், அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு இப்படி ஆனதில்லை, அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. 2 மாசமாக இதை நான் கவனிக்க கூட இல்லை, இப்போதான் கவனித்தேன். அதான் கட்டி எங்கே மறுபடி வளருதோன்னு பயமா இருக்கு என்றாள் சந்து. சரி, அதுக்குன்னு இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி, வா டாக்டர்கிட்ட போலாம் என்றான் அஜய். போகணும் என யோசனையாக பேசியவளை கேள்வியாக பார்த்தவன், என்ன சவி என்ன ஆச்சு என்றான். இல்லை, மறுபடியும் அந்த வலி, அந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு என்றவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன், இப்போ நானும் உன் கூட இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நாம ஈஸியாக இதையும் கடந்துடலாம் சரியா என்றவனுக்கு ஒரு தலையசைப்பையே பதிலாக தந்தவள் வாகாக அஜயின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளுக்கு ஆறுதலாக மெதுவாக தட்டி கொடுத்து கொண்டிருந்தவனுக்கு சட்டென ஒரு எண்ணம் தோன்றவும், சவி என்றான் லேசான பதட்டத்தோடு. அஜயின் குரலில் தெரிந்த இந்த மாறுபாட்டில் தலையை உயர்த்தி பார்த்திருந்தாள் சந்து. அவளையே கவலையும் பதட்டமுமாக பார்த்து கொண்டிருந்தவன், இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம ஃபிசிக்கல் என்று துவங்கவும், சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற என்றாள் சந்து. நாம நேரம் கடத்த வேண்டாம் சவி, உடனே டாக்டரை பார்த்துடலாம், நீ இதுக்கு முன்ன பார்த்த டாக்டர்கிட்டயே போகிறது தான் நல்லது, அவங்க நம்பர் கொடு, நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் என்றவன் அடுத்தடுத்து ஏற்பாடுகளை உடனே செய்து அப்போதே சந்துவையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். தான் மதியை அழைத்து கொண்டு செல்வதாக சந்து சொல்லியும் கூட அதை மறுத்தவன் சிமியை பூஜாவிடம் விட்டுவிட்டு தானே அழைத்து கொண்டு சென்றான். அங்கு இவர்களின் நேரம் வருவதற்காக காத்திருந்த போது கூட வார்த்தைகளிலும் செயலிலும் சந்துவை அமைதிப்படுத்த முயன்று கொண்டே இருந்தான் அஜய். சந்துவுக்கு முன்பே ட்ரீட்மெண்ட் பார்த்தவர் என்பதால் அவருக்கு இவளின் முழு விவரமும் தெரிந்து இருந்தது. அதனால் தாமதப்படுத்தாமல் உடனே சந்துவுக்கு அனைத்து டெஸ்டுகளையும் எடுக்க செய்திருந்தார். அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தவர் சொன்ன செய்தி சந்து மற்றும் அஜய் இருவரையுமே திகைக்க செய்தது. அவரிடம் இருந்து இப்படி ஒரு செய்தியை கொஞ்சமும் எதிர்பார்க்காதவர்களுக்கு அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்று கூட தெரியவில்லை. அதே திகைப்போடு அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வெளியில் வந்தவர்கள் இருவருமே இயல்புக்கு மாறான உணர்ச்சி வசப்பட்ட நிலையில்தான் இருந்தனர். திகைத்து போய் அசைவற்று இருந்தவளை தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்ட அஜய் மெல்ல நடக்க துவங்கினான். சில அடிகள் நடந்த சந்து அதற்கு மேல் முடியாமல் அங்கேயே மடிந்து அமர்ந்து அழத் துவங்கினாள். சவி, நோ நோ என அருகில் குனிந்து தன்னோடு சேர்த்து அணைத்து தேற்ற முயன்று கொண்டிருந்தான் அஜய். ஆனால் அவளோ கட்டுப்படுத்த முடியாத கண்ணீரோடு கிருஷ் கிருஷ் நா என்றவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகளே வரவில்லை. ஷ் என அவளை தேற்ற முயன்றவன் இப்போதைக்கு அது முடியாது என புரிய சந்துவை அப்படியே தூக்கி கொண்டு காரை நோக்கி சென்றான். வீட்டிற்கு வந்த பின்னும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் சந்து. போதுண்டா, இதுக்கு மேலே வேண்டாம், நீ அழுதது எல்லாம் போதும் என அஜய் தேற்றி கொண்டிருக்க, இதெல்லாம் நிஜமா கிருஷ், என்னால் நம்பவே முடியலை, நான் அம்மா ஆக போறேனா என தன் வயிற்றில் தன் இரு கரங்களையும் பதித்து கொண்டு கதறியவளின் மனநிலை அஜய்க்கு நன்றாகவே புரிந்தது.
அவனுமே அப்படி ஒரு மனநிலையில்தான் இருந்தான். டாக்டர் என்ன சொல்லுவாரோ, சந்துவுக்கு மறுபடி என்ன பிரச்சனையோ என்ற பயத்தில் இருந்தவர்களால் முதலில் டாக்டர் சொன்னதை நம்பவே முடியவில்லை. டாக்டர் என்ன சொல்றீங்க, ரிப்போர்ட் மாறியிருக்கான்னு பாருங்க என்றுதான் சந்துவே சொல்லியிருந்தாள். என் 30 வருஷ சர்வீஸில் என்னை பார்த்து யாருமே இப்படி கேட்டது இல்லை என்று புன்னகைத்தவர் தெளிவாக அவளின் உடல்நிலையை பற்றியும் இப்போது அவள் தாய்மை அடைந்திருப்பதையும் விளக்க திகைத்து விழித்த விழிகளும் அதிர்ந்த முகமுமாக அசைவற்று அமர்ந்து விட்டாள் சந்து. அவையெல்லாம் நினைவு வர அவளுக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்து அவளை மெல்ல பேச விட்டு பின் தான் பேசி புரிய வைத்து என கொஞ்சமாக தேற்றியிருந்தான் அஜய். தன் வாழ்வில் இது தனக்கு கைக்கு எட்டாத சொர்க்கம் என நினைத்து இருந்தவளுக்கு, கொஞ்சமும் எதிர்பார்ப்பையே வளர்த்து கொள்ளாமல் இருந்தவளுக்கு இப்படி ஒரு வரம் கைவந்து சேர்ந்ததற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்றே தெரியவில்லை. சந்தோஷமும் அழுகையும் போட்டி போட பேசிக்கொண்டிருந்தவளின் மனதில் உள்ளதெல்லாம் வெளியில் வரட்டும் என அவளை பேசவிட்டு அமைதியாக பார்த்திருந்தான் அஜய். ஒரு கட்டத்தில் அந்த பதட்டமெல்லாம் தணிந்து அமர்ந்திருந்தவளின் கையை தன் உள்ளங்கைக்குள் வைத்து கொண்டவன், உனக்கு என்ன பிரச்சனை இருந்தது சவி என்றான். அது பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா என வியப்பாக பார்த்தாள் சந்தோ. பூஜா சொல்லும்போது நான் பெருசா கவனிக்கல, அப்போ நோ சொல்ற ஐடியாவில தானே இருந்தேன், அதான் தெரிஞ்சுக்கல. ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சது, பேபி பிறக்கிறதுல ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் கேட்ட ஞாபகம் என்றான் அஜய்.